எனது எளிய சமையலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இணைந்திருங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைபர்ஸாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பொறிகடலை முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு ஒரு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா எடுத்துக்கோங்க இது இல்லாமலும் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவில் மிளகு எடுத்திருக்கேன் அதே ஒரு அந்த ஸ்பூனாலே ஒரு ஸ்பூன் அளவில் சீரகம் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவில் சோம்பு எடுத்துக்கிறேன் நாலு பூண்டு பல் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து நான் ஃப்ரீசரில் வச்ச தேங்காய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் இதுதான் நம்ம குழம்புக்கு திக்னஸ் கொடுக்க போகுது ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவில் மட்டன் மசாலா எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்சதுன்னா முக்கால் எடுத்து முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடையில் வாங்கினதுன்னா அரை ஸ்பூனே போதும் இந்த மட்டன் மசாலா வந்து குழம்புக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அது போக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம எடுத்த எல்லா பொருட்களையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு மிளகாய் இல்லைன்னா மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு அந்த மிளகில் இருக்க காரமே போதும் இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்ச எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு வானலையை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவில் நம்ம போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் ஒரு கொத்து எடுத்திருக்கேன் கருவேப்பில நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்ந்து சேர்த்துக்கலாம் இதில் போட்டிருக்க எல்லாமே நம்ம வந்து பச்சையை அப்படியே போட்டு அரைச்சது அதனால இந்த எண்ணெயில் போட்டு ஒரு நாலுலேருந்து மூ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க பொறிக்கட்டில் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும் நல்லா அடி பிடிக்காத அளவு அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பேஸ்ட்டில் ஓரளவு பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடும் இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவில் குழம்பு தண்ணியாக வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க பொறிகட்டில் போட்டிருக்கிறதுனால நல்லா தண்ணி கொதிக்க கொதிக்க வந்து குழம்பு நல்லா கட்டி ஆகிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவு நீங்கள் ஹாட் வாட்டரே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாதவாறு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டு நல்லா இந்த குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதிச்சிரும் ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா உடனே கொதிச்சிரும் அதனால் ஹாட் வாட்டரே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இனிமேல் அடிப்பிடிக்காது குழம்பு கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததும் பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கட்டியாகிடுச்சு இப்போ இந்த டைமில் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இந்த கொ கொதிக்க விட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுக்கோங்க போதும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு மொத்தத்தில் நம்மளுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஹாட் வாட்ரு நான் சொன்னபடி சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம் நான் இந்த குழம்புக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டையும் ஒன்று ஒன்றா உடச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு முட்டை சேர்த்தாச்சு மூணு முட்டையுமே தனித்தனியாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் முட்டை வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷமே போதும் குழம்பு நல்லா சூடாக இருக்கிறதுனால ரெண்டு நிமிஷத்துலேயே முட்டை வெந்துடும் நல்லா மூடி வச்சுக்கோங்க நடுவில் ஒரு தடவை லைட்டாக திறந்து பார்த்துட்டு முட்டை வெந்துருச்சான்னு நல்லா கவனிச்சிக்கோங்க முட்டை அடியில் பிடிக்காமே பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு தேவையான அளவு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் நம்மளோட டென் மினிட் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக அழுத்திக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்